சென்னையில் திமுக நடத்திய இஃப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். சமூக நீதி, சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய மூன்று கருத்துக்களை ஏற்கும் ஜனநாயக சக்திகள் இந்தியாவின் எதிர்காலத்துக்காக ஒன்று சேர வேண்டும் என்றார். இஸ்லாமியர் வேறு, தான் வேறு என்று கலைஞர் என்றைக்கு நினைத்ததில்லை. இஸ்லாமிய சமூகத்தை நன்றி தெரிவிக்கக்கூடிய விழா ஒன்று நடத்தப்போ அப்போ கலைஞர் பேசுகிறவ சொன்னார், எனக்கு நன்றி சொல்லி பேசினாங்க, எனக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து என்னை பிரித்து விடாதீர்கள் என்று சொன்னவர் முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். அதே வழித்தடத்தில் தான் இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, மன்னிக்கணும், நம்ம ஆட்சி, திராவிட மாடல் ஆட்சி செயல்பட்டு வருகிறது. கோரிக்கை வைக்காமலே செய்கிற இந்த அரசு கோரிக்கை வச்சு செய்யாமல் விட்டுடுமா? உறுதியாக சொல்லுகிறேன், இது திராவிட மாடல் அரசு, கலைஞர் வழியில் நடைபெறக்கூடிய அரசு, உங்களுக்காக நடைபெறக்கூடிய அரசு, எல்லாருக்கும் எல்லாம் என்ற நெறிமுறைப்படி இயங்கக்கூடிய அரசு, அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய அரசாக திராவிட மாடல் அரசு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் இந்த திராவிட கொள்கைகளை இந்தியா முழுவதும் பரவி வருவதை நாம் பார்க்கிறோம். இந்தியாவை காப்பாற்றும் ஆற்றல் சமூக நீதி, சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய மூன்று கருத்துகளுக்குத்தான் உண்டு. இந்த மூன்று கருத்துகளும் ஏற்றுக்கொள்ள ஜனநாயக சக்திகள் இந்தியா முழுவதும் ஒன்று சேர வேண்டும். இந்த ஒற்றுமையானது தேர்தலுக்காக மட்டுமல்ல, இந்தியாவுடைய எதிர்காலத்திற்காக ஏற்பட வேண்டும்.